அதே டாக் ஷோ இல்லை வேறு எந்த மீடியாலையும் நாங்கள் ஒத்துக்க தயாராக இருக்கோம் சார். தேவாவுக்கு என்னாச்சு? ஐ அம் லீவிங். மணிக்கும் கிருஷ்க்கும் நான் அவசரமாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃபாரின் போகிறதா சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் இந்தியா வந்தால் அவங்கள மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். தியா முடியலடா, ஜென்ரலாக போவேன், ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுவேன், அதோட என் ஜாப் ஓவர். ஆனால் கொஞ்ச நாளாக இந்த மூணு பேரோட பழகின ரியாலிட்டி என்னை சாகடிக்குது. நான் பண்ணது சரியா தப்பானே எனக்கு தெரியல. ஃபோனை வைக்கிறேன், நான் போகிறேன். ரியல் லைஃப் வேறு, சினிமா வேறு சார். ஹோப்பே இல்லை, ஆனாலும் போலியாக சந்தோஷப்பட்டு பொய்யா சிரித்து கடைசி வரைக்கும் நாம் யாருனே தெரியாமல் செத்துறோம் சார். ஒரு விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் சார், கதையை எழுதுறது வேறு, எழுதின கதையை கமெண்ட் பண்ணுறது வேறு. எங்களுக்கு கதைலாம் எதுவும் வரல சார், கலாய்க்க தான் வருது. மணி கிருஷ்ணன் என்ன ஆனாங்க? என்னடா எனக்கு கல்யாணம்டா. ஹீரோயின் மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஃபிகர் கூட சுற்றிட்டு இருந்தா மச்சான். நம்மளாம் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணோட சுற்றணும், அம்பாரி மாதிரி சம்பாதிக்கணும்னு தான் ஆசை. கடைசியில் பார்த்தோன்னா வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு மாச சம்பளத்துக்கு மாறடிக்க வேண்டியதுதான். நான் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேடா. நம்மலாம் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லைடா, ஹஸ்பண்ட் மெட்டீரியல். சரி நான் வட்டா அப்படிலாம் விட்டுறாத மச்சி, ட்ரை பண்ணுறா. எவ்வளோ சார் ட்ரை பண்ணுறது, எவ்வளோ ட்ரை பண்ணலாம், வண்டி கெப்பாசிட்டி எவ்வளோதான் சார். நீங்கள் தோத்து போல, ஆக்சுவலி யூ ஹேவ் ஒன். நீங்கள் சொன்ன ரியல் இன்சிடென்ட் வச்சே நான் ஸ்கிரிப்ட் சொல்லவா? நீங்கள் ரியல் லைஃப்பில் சந்தித்த எல்லா இன்சிடென்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு உருவம் கொடுத்தா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்தவன், ரொம்ப கோபக்காரன், தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்பான். அவன் ஜாலியாக இருக்கிற ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் கலாய்ப்பான், வெரி ஹியூமரஸ். அப்போ அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு, ஹீரோட எல்லா ஹோப்பையும் நாசம் பண்ணுறான். அவன் தான் இந்த படத்தோட வில்லன். லைஃப்பில் நம்ம ஹீரோவை வளர விடாமல் தடுக்கிறான். அவன் ஆசைப்பட்ட ஹீரோயினான் தூக்கிட்டு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். படம் பூரா வில்லன் கிட்ட கஷ்டப்பட்ட ஹீரோ. கிளைமேக்ஸில் வில்லனை அடித்து துவம்சம் பண்ணுறான். ஹீரோயின் கையை பிடிச்சி ஹாப்பியாக வாழ்கிறான். ¡Gracias!